ஒரு பெரிய வாழை இழந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நினச்சி சாப்பாடை போட்டு சாப்பிட்றப்ப ஏ கட்டுறா ஒரு பெரிய வாழையில சாப்பாடு போட்டு சாப்பிட்றப்ப இல்லை ஏதோ மிஸ் ஆகுது கட் பண்ண மாதிரி இருக்கலாம். ஒரு பெரிய வாழையில நல்லா ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு சாப்பாடு நல்லா போட்டு நம்ம கையால் வந்து பார்த்தீங்கன்னா பெசஞ்சு சாப்பிட்றப்ப அடடா அவர் சுவையே தனி. எதுக்கடா கையால் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டாக சொல்கிறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சாப்பிட்ருப்பாங்க. நானும் ஒரு 2-3 பசங்க மூணு தான் பார்த்தீங்கன்னா கையில் சாப்பிட்ருப்போம். அப்படி சாப்பிட்றப்ப டீச்சர்ஸும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எதுக்கடா வந்து கையில் சாப்பிட்ருக்கேன் அசிங்கமா ஸ்கூலில் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்காக 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏன் கையில் சாப்பிடக்கூடாது அப்படின்ற என்ன வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ கையில் சாப்பிட்றதுல என்னடா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ குறைச்சல் இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சாப்பிட்றதுனால வர அட்வான்டேஜஸ், நம்ம கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்னு சொல்லி பீட்டர் விட்டுருக்கேன் அவனுக்கு மறு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, அவன் நம்ம வேறு இருக்கலாம். ஸோ வர நண்பர்களே நாங்கள் கோல் லைக் டபுள்ஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மாசா எத்தா முதல்ல நம்ம முக்கியமான விஷயம் நம்ம கையை யூஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நம்மளோட கைகள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் வெளியே போய் பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சு வீட்டுக்கு வரோம் வீட்டில் ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பாக கை காலம் வந்து பார்த்திங்கன்னா அலம்பிட்டு தான் சாப்பிடுவோம். மெயினாக கையை கழுவிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விளையாட்டு வந்துருப்போம் கையில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அண்ட் பாக்டீரியஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதோட வந்து பற்றி நம்ம சாப்பிட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா கால கழுவினா கூட கை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இதே நீங்கள் ஸ்பூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதே சிட்டுவேஷன் தான், விளையாடி முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்து செட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க அது பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பூன் இருக்குது. ஸோ நீங்கள் கை கழுவும் அவசியமே இல்லை, ஸ்பூன் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தே எல்லாத்தா வச்சுக்க அதை பற்றி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த இடத்துல கைகளை வந்து பார்த்து சுத்தமாக வச்சுக்கிது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஆரம்பிக்குது. சரிடா கை சுத்தமாக இல்லை நடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ் இப்போ கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லுவது மாஸ்க் அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கையை சுத்தமாக வச்சுக்கிறது. பிகாஸ் வெளியே போயிட்டு இருப்ப நம்ம கைகளில் நிறைய விதமான பாக்டீரியாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கிறப்ப நம்ம மூஞ்சி அது மாதிரி தொடரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஊற்றி ஸ்கின் அலர்ஜி அதை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ முடிஞ்சளவு கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, கையாலே சாப்பிடுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் கைகளை யூஸ் பண்ணி ஒருத்தர் சாப்பிட்றப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு சீக்கிரமாக செரிச்சுக்கணும் அப்படின்றத ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படா சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட விரல் முனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ விரல் முனி நம்ம உள்ளங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தீங்கு தராத பாக்டீரியாஸ். ஸோ நம்ம கைகளால் சாப்பிட்றப்ப அது உணவோட சேர்ந்த பாக்டீரியா நம்மளோட வாய்க்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் உணவை ஜீரணம் செய்கிறது பற்றி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சைடிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட பாக்டீரியா நம்மளோட டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் நம்மளோட சலைவா அதாவது எச்சு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கிறதுக்கு அந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பூனை சாப்பிட்றத காட்டிலும் கையில் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்றது நிகழ்த்துகிற உண்மை. மூணு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கைகளை யூஸ் பண்ணி சாப்பிட்றப்ப மட்டுமே தான் ஒரு உணவோட உண்மையான சுவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகைன் சயின்டிஸ்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்பூனை நம்ம தொடுறப்ப நம்மளோட பிரெயின் அதாவது நம்ம கையில் இருக்கிற அந்த நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படிங்கிறத சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்போம். ஸோ நீங்கள் ஸ்பூனில் ஒரு சாப்பாடு எடுக்கிறப்ப நம்மளோட விஷுவலும் நம்மளோட நோசல் அதாவது நம்ம முகத்தமை ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு சென்ட் ஆகும். ஸோ நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்குது ஆனால் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே வருது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 50% கம்மியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே நீங்கள் கையில் சாப்பிட்றப்ப ஒரு சாப்பாடை தொடுறீங்க. ஸோ தொடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர ஃபீலிங் சாப்பாடு நம்ம தொடுறோம் அப்படின்றது வந்து நம்ம பிரெயினுக்கு போயிடுது. ஸோ கூடுதலாக நம்மளோட கண்ணன் மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறப்ப இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஓகே பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுது. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியில் இருக்கும் அப்போ நம்ம ஒரு விஷயம் சாப்பிட்றப்ப எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பாடாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உணவோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்றத சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு உணவோட உண்மையான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறியணும்னா கையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நான்காவது முக்கியமான விஷயம் உணவில் சுத்தம். ஸோ நம்ம கைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுக்கிறப்ப அந்த வேற ஐ மீன் அந்த சாப்பாடு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அதை பற்றி கடிக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு எறும்போ இல்லை ஈயோ ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கு ஐ மீன் மோஸ்ட்லி வரக்கூடாது. சப்போஸ் எறும்போ முடியோ ஏதாச்சும் ஒன்று இருக்கிறப்ப லைட்டாக நம்மளோட கை விரலில் எங்கேயாச்சும் லைட்டாக பட்டால் கூட ஏதோ ஒன்று இருக்கிற நம்ம பிரேனுக்கு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே பார்ப்போம் என்ன என்னன்ட்டு. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றப்போ ஒரு வாட்டியும் நம்ம சாப்பாடு கையில் எடுத்து வாய்க்கு போகிறப்ப நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேலேயே இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் இருந்துருமோ அப்படி
அப்படின்ற அந்த ஒரு டவுட்லேயே தான். ப்ளஸ் நம்மளோட கையில் இருக்கிற அந்த சென்சரி ஆகணும் போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்றப்ப அதில் முடியோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தற்கொலை பண்ணியிருந்தால் கூட நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாட்டி எடுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம உள்ளே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அதனால் உணவில் சுத்தம் வேணும் அப்படின்ற உணவுக்காக நம்ம கையில் சாப்பிட்றது தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல கேட்குறேன். இந்த முக்கியமான விஷயம், உணவை வேஸ்ட் பண்ணாமல் தடுக்க முடியும். நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஸோ ஸ்பூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. சரி, வேறு வழியில் சாப்பிட்லாமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சானிடைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு கை வந்துச்சு, சோப் போட்டு கழுவுனாலும் சரி ஒரு சோம்பேத்தனத்தில் சரி ஸ்பூனில் சாப்பிடலாமே அதை சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ நானும் பிளேட்டில் கூட்டிகிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அந்த கடைசியில் ஒரு நிறைய பருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது ஸ்பூனில் உட்காந்து ஒன்று ஒன்றா கலரி கலரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றது பார்த்தே செம்ம எரிச்சலாக இருக்கும் ஒன்று ஒன்றா. இதே கையில் இருந்தோன்னா அப்படியே ஒரு வழி வலித்தோமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பருக்கும் நம்ம கைக்கு வந்துடும், அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா கிடைக்க முடியாது. நிறைய ஏழைமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு பருக்க சோத்துக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பருக்க சோறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கையில் தாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். ஸோ கையில் சாப்பிட்றப்ப ஒன்றும் இல்லை, பிளேட் இருக்கா ஒரு வழி ஒழிச்சோமா ஒரு பருக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகவே ஆகாது. இதே ஸ்பூனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டொருக்கு டொருக்குன்னு ஒரு ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே விடுந்தே போயிடும். ஸோ உணவை வேஸ்ட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம கையில் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம 5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பார்த்துச்சு. ஸோ ஓவராலாக அதை பார்த்துருக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பாடி கையில் சாப்பிட்றது இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசமான கண்ணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறக்கும் உங்களுக்கு விடைய பெறுது. நான் கோல்டன் லைக் தமிழ். ஸோ சி யூ தட் அண்ட் பை பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.